ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வலி பற்றி தான். உடம்புல வலி எதனால் வருது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டுமே இல்லை, வலிக்குரிய தீர்வை ஒரு முத்திரை மூலமாக நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த முத்திரையை பர்சனலாக எனக்கு வலி ரொம்ப அதிகமாக இருந்த நேரங்களில் நான் வந்து தவறாமல் செஞ்சு நான் இதில் பலன் பெற்றிருக்கேன். பலன் பெற்றதுக்கு அப்புறமா தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் ரூமட்டாய்டு ஆர்த்தட்டிஸ், அதாவது ஜாயிண்டுக்கு பெயின் ஏன் வருது, அந்த பெயினுக்கு வந்து நம்ம உணவு மூலமாக எப்படி தீர்வு பெறலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோவும் நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்தாலுமே வலி வந்து ஏன் வருது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டு விஷயம் அதில் தெரியும். நீங்கள் அதையும் பார்த்துட்டு இந்த முத்திரையையும் அதோட சேர்ந்து செஞ்சாலும் உங்களுக்கு வந்து உடனடியாக அந்த ஆர்த்தட்டிஸ்க்கு பிரச்சனைக்கு முடிவு வரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொல்ல போகிற முத்திரையில் மூட்டு வலி, இப்போ உங்களுக்கு மூட்டு வலி அதிகமாக இருக்குது, ஷோல்டர் வலி அதிகமாக இருக்குது அப்படின்னு எந்த ஒரு தனிப்பட்ட வலி இருந்தாலுமே நீங்கள் நிஜமாக இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அதை வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வலி வந்து எதனால வருது நம்ம உடம்புல? நம்ம எல்லாருக்குமே தெரியும், வலிங்கிறது ஒரு வியாதி கிடையாது. தனிப்பட்டு வலி அப்படிங்கிற ஒரு வியாதி நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். வலிங்கிறது ஒரு சிம்டம்ஸ், நம்ம உடம்புக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் தப்பா போயிட்டு இருக்கு, அந்த விஷயத்தோட வெளிப்பாடு தான் வலி, காய்ச்சல் எல்லாமே வந்து அதோட சேர்ந்தது தான். அப்போ வலிக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க அக்குபஞ்சரோட அடிப்படையில் உடம்புல வந்து அதிகமாக புளிப்புத்தன்மை நம்ம உடம்புல அதிகம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட ரத்தம் வந்து ஆசிடாக மாறிடும். ஃபுல்லாக வந்து நம்ம உடம்பு ஃபுல்லாக வந்து ஒரு ஆசிட் தன்மை வந்த உடனே அங்கங்கே ஃப்ரீயாக ரத்தம் வந்து ஃப்ளோ ஆகணும், மேலேருந்து கீழே வரைக்கும் வரணும் பம்பாய். நம்மளுக்கு கீழேருந்து மறுபடியும் அசுத்த ரத்தமும் தடையில்லாமல் மேலே போகணும். ஆனால் அந்த ரத்தம் வந்து ஆசிட் தன்மையை ஆகும்போது அங்கங்கே பிளாக் ஆகி நிற்கிறதுனால மட்டும்தான் நம்மளுக்கு வந்து உடம்புல வந்து வலி ஏற்படுது. ஸோ அது வந்து நம்மக்கிட்ட சொல்லுது, உங்கள் உடம்புல காரத்தன்மை அதிகமாயிடுச்சு அப்படின்னு. ஸோ அந்த புளிப்புத்தன்மை அதிகமானோடனே உடம்புல என்ன சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க இந்த வார்த்தையை, வாதம் அதிகமாயிருச்சு, வாதம் வந்ததுனால தான் எனக்கு மொட்டி வலின்னு சொல்கிறாங்க, உடம்புல வாதம் இருக்கா அப்படின்னா ஒன்றுமே இல்லை, இந்த புளிப்புத்தன்மை அதிகமானதுனால தான். ஓகே, ஒரு சிலர் எப்படி புரிஞ்சுக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, புளிப்புத்தன்மை அப்படின்னோடனே ஒன்று புளியை குறைக்க சொல்லிட்டாங்க, நான் வந்து புளியெலாம் குறைச்சிட்டேன், புளி தக்காளி லெமன் இது எல்லாத்தையுமே குறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் 100% அது தப்பு, அதை மட்டுமே புளி அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணலை. ஒரு பொருள் வந்து எப்போ புளிப்புத்தன்மையாக மாறும், புளிப்புத்தன்மை அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். இப்போது நீங்கள் வீட்டில் ஒரு தோசை மாவு வைக்கிறீங்கன்னா அந்த தோசை மாவு ஆட்டினப்போ நல்லா தான் இருக்கும், ரொம்ப புளிச்சு எப்போ வந்து அது புளிச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா மீதி இருந்து அப்படியே நீங்கள் அதை கண்டுக்காமல் விட்டு அப்படியே ஒரு இடத்துல வச்சுட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து ஃபங்கை ஃபார்ம் ஆகி அதை வந்து பாக்டீரியாஸ் ஃபார்ம் ஆகி அதை புளிக்க வச்சு புளிக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த புளிப்புத்தன்மையைத்தான் மீன் பண்ணுறாங்களே தவிர வெறுமன புளிப்பு சுவை அப்படிங்கிறத நம்ம மீன் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ளீஸ் இதை ரொம்ப நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த புளிப்புத்தன்மை உடம்புல எப்படி வருது? அஃப்கோர்ஸ் இதே மாவு மாதிரி தான் நம்ம உடம்புல செரிமானமே ஆகாமல் எக்ஸ்ட்ராவாக உள்ள அந்த உணவுகள். இதை வந்து நான் கரெக்டாக அந்த ரூமட்டாய்டு ஆர்த்தட்டிஸில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், லீக்கி கட் எப்படி வந்து நம்மளுக்கு செரிமானம் ஆகாத ஃபுட் உடம்புல கலக்குதுங்கிறதெல்லாம் நான் கிளியராக அதில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோவும் பார்த்துட்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போது எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த ஃபுட் உடம்புலே இருக்குது, நல்லா மலமாவும் வெளியேறலை, அதால் வந்து திருப்பி ரத்தத்துலேயும் நல்ல குளுக்கோஸாக மாறி கலக்கவும் முடியலை அப்படிங்கிற உணவுகள் நம்ம ரத்தத்திலேயே நீண்ட நாளாக இருக்கும்போது புளிப்புத்தன்மையாக மாறுது, அதுதான் வாதம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை மொதல் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ புளிப்புத்தன்மையாக மாறிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், நம்மளோட லிவர் வந்து அதை செரிக்க முடியலைன்னு அர்த்தம். ஸோ நம்ம எதை சரி பண்ணணும், அந்த லிவரையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். அதே சமயம் செரிமானமின்மைன்னு நம்ம சொன்னது எதன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வயிறு, ஸ்டொமக் அண்ட் ஸ்பிளீன், ரத்தத்தில் கரெக்டாக அதால் கலக்க முடியலை. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்ம பஞ்சபூதங்களில் மண் பூதம் அப்படின்னு சொல்கிறது தான்
நம்மளுடைய வயிறு அண்ட் இந்த மண்ணீரல், அதே மாதிரி நம்மளோட லிவர் அப்படிங்கிற லிவரும் கால் பிளாடரும் நம்ம சொல்கிறது மரம், ஆகாய பூதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ முத்திரைக்கு வருவோம். முத்திரையிலையும் நான் முதலே ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி என்னோட முத்திரை வீடியோ நான் போட்டிருக்கேன், அதில் நான் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு நம்மளோட ஒவ்வொரு விரல்களும் ஒரு பஞ்சபூத சக்தியோட தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்த்த மாதிரி நம்மக்கிட்ட நம்மளுக்கு நல்லா தெரியும் அந்த முத்திரையில் நான் சொன்னபடி இந்த நடுவிரல் வந்து ஆகாயம், நம்மளோட லிவர் கால் பிளாடரோட கனெக்டட். ஒரு விஷயத்துக்கு இடம் இல்லை, ரத்தம் போகிறதுக்கு இடம் இல்லை. ஸோ அதை வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளி விடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற பூதம் வந்து ஆகாயம். மண் பூதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுண்டு விரல், சுண்டு விரல் மண் பூதம் என்னது, நல்லா செரிக்க வைக்கணும், செரிமான சக்தியை அதிகப்படுத்தணும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு உபயோகமாக இருக்கிறது ரெண்டு விரல்கள், ரெண்டு பூதங்கள். அதனால தான் இப்போ நம்ம பார்க்க போகிற சந்தி முத்திரை, இந்த முத்திரையில் நிறைய முத்திரைகள் ரெண்டு கையிலையும் ஒரே விரலில் தான் நம்ம பண்ணுவோம். ஆனால் இந்த ஒரு வலிங்கிற ஒரு பிரச்சனைக்கு நம்ம ரெண்டு பூதங்களை வந்து சரி பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனால ரெண்டு பூதங்கள், மண் பூதம் வலது கையில், இந்த சுண்டு விரல் பெருவிரல் வந்து நெருப்பு பூதம். ஸோ நம்ம இதை இந்த நெருப்பை வச்சு தான் இந்த மண் பூதத்தை சமன்படுத்துகிறோம், அதிகமாக இருந்தாலும் குறையாக இருந்தாலும் அதை சமன்படுத்துகிறோம். ஸோ அதுக்கு இந்த வலது கையோட சுண்டு விரலை நீங்கள் பெருவிரலோட நுனியில் அப்படி வந்து டச் பண்ணுங்கள், மீதி மூணு விரல் நீட்டி இருக்கணும். இந்த இடது கையில் நடுவிரல் ஆகாயம், மரம், லிவரையும் கால் பிளாடரையும் கண்ட்ரோல் பண்ணுற பூதம். ஸோ அதை வந்து நம்ம சமன்படுத்துறதுக்கு இந்த பெருவிரலை வந்து டச் பண்ணுங்கள். மொதல் என்ன ஆகாதுன்னா, உங்களுக்கு பிரச்சனை இருக்கிற பட்சத்தில் விரல்கள் வந்து எப்பயுமே முத்திரை பண்ணும்போது நிமிராது. எனக்கும் உட்பட யாராக இருந்தாலும் இந்த ஒரு விரல், எந்த விரல் நம்மளுக்கு செய்யும்போது சரியாக நம்மளால் நீட்ட முடியலையோ வலிக்குதோ அந்த பூதத்தில் நம்மளுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். ஒன்றும் இல்லை, நாளடைவில் செய்ய 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 நீங்களே பார்ப்பீங்க அந்த விரல் நேராகிறத நம்மளால் உணர முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது மாதிரி காலையில் ஒரு 10 நிமிஷம், மதியானம் ஒரு 10 நிமிஷம், நைட்டு 10 நிமிஷம். நீங்கள் வந்து முடியாதவங்களாக இருந்தால், ஒரு பெரியவங்க கூட படுக்கையில் இருக்காங்கன்னா கூட அவங்களால உட்கார்ந்துட்டு செய்ய முடியலைனாலும் அவங்க படுத்துட்டு இந்த மாதிரி வச்சு அவங்களோட பெட்டில் இப்படி கை கீழே வைக்கலாம். இல்லை இப்போ நீங்கள் நம்ம நார்மலாக பண்ணுறோன்னா இது மாதிரி ஒரு நிமிர்ந்த நிலையில் உட்காந்துட்டு நீங்கள் உங்களோட இந்த மாதிரி தொடையில் வச்சுட்டு நீங்கள் வழக்கமாக ஒரு முத்திரை பண்ணும்போது நம்மளோட கான்சன்ட்ரேஷன் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம கண்ணை மூடிட்டு நம்மளோட மூச்சை இழுத்து உள்ளே விடுவதன் மூலமாக நம்ம வேற எங்கேயுமே நம்மளோட கவனம் சிதறாமல் ஒரு 10 நிமிடம் இந்த முத்திரையை நீங்கள் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வலி இருக்கிறவங்களுடைய ரத்தத்தில் ஆரியே ஃபேக்டர் அதிகமாக தான் இருக்கும். இந்த ரூமட்டாய்டு ஆர்த்தட்டிஸாக இருக்கட்டும், உடம்புல வலி இருக்குது, வாதம் இருக்குது, முட்டி வலி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே நீங்கள் டாக்டர்ஸ் கொடுக்குற ரிப்போர்ட் வந்து ஆரியே டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த முத்திரையை செஞ்சு பாருங்கள், குறைஞ்சது 1 மாதம் தொடர்ந்து செஞ்சுட்டு உங்களோட ஆரியே ஃபேக்டரை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இது கூட உங்களோட லைஃப் ஸ்டைலையும் தயவுசெய்து மாற்றிக்கோங்க. மறுபடியும் மறுபடியும் அந்த ஆசிட் தன்மை உள்ள உணவுகளை உடம்புல சேர்க்காமல் இருந்துட்டு இந்த முத்திரையை செய்யுங்க. இதோட சேர்த்து நான் சொன்ன அந்த உணவு பழக்கங்கள் நான் வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன், அந்த வீடியோலையும் நீங்கள் பார்த்து அதையும் கரெக்ட் பண்ணிவிட்டு 1 மாதம் கழித்து நீங்கள் ஒரு டெஸ்ட் எடுத்து பாருங்கள். ஐ எம் ஷுர் கண்டிப்பாக உங்களோட ஆரியோ ஃபேக்டர் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது சின்ன குழந்தைங்களுக்கு கூட இப்போ வந்து எங்கேயோ திடீர்னு வந்துட்டு வலிச்சுட்டே இருக்குமா, ரொம்ப படித்தேன் வலிக்குது, ஒரே இடத்துல உட்காந்துருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்கனாலுமே அவங்க ஒரே இடத்துல உட்காந்து ரொம்ப நேரம் படிச்சிருந்திருப்பாங்க. ஸோ கரெக்டாக வந்து அவங்க எந்திரிச்சு ஆக்டிவிட்டீஸ் கொடுக்காதனால அவங்களுக்கு வந்து செமிக்காமல் இருந்திருக்கலாம், அதனால அந்த குழந்தைங்களுக்கு வலி வந்திருக்கலாம். ஸோ அந்த சிறு குழந்தைகளுமே வந்து இதை செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கும் இதை பழக்கப்படுத்துங்க, இது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.